ஒசூர் அருகே தந்தையை கொலை செய்துவிட்டு கல்லூரி மாணவியை கடத்திய இளைஞரை போலீசார் பிடித்துள்ளனர். காதல் விவகாரத்தில் சிறுமியை கடத்தி ஏற்கனவே கைதானவர் ஜாமீனில் வந்து மீண்டும் கடத்த முயன்ற போது கொலையில் முடிந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த கொலமங்கலம் அருகே உள்ள காமையூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் 45 வயது முனிராஜ். இவர் ஜே காருப்பள்ளி கிராமத்தில் உள்ள ஒரு மாந்தோட்டத்தில் மனைவி மகள் மகனுடன் தங்கி கூலி வேலை பார்த்து வந்தார். ஜே காருப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த 25 வயது வெங்கட்ராஜ் முனிராஜின் மகளான 17 வயது சிறுமியை காதலித்ததாக தெரிகிறது. பின்னர் திருமணம் செய்து கொள்வதாக கூறி அழைத்துச் சென்றுள்ளார். தனது மகளை வெங்கட்ராஜ் கடத்திச் சென்றதாக கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முனிராஜ் தேன்கனிக்கோட்டை மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் விசாரணை நடத்திய மகளிர் போலீசார் சிறுமியை கடத்திச் சென்ற குற்றத்திற்காக வெங்கட்ராஜை கைது செய்து சிறையில் அடைத்தனர். பின்னர் சிறையில் இருந்த வெங்கட்ராஜ் கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு ஜாமீனில் வெளியே வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் நள்ளிரவில் வெங்கட்ராஜ் மற்றும் நண்பர் உபேந்திராவுடன் முனிராஜ் குடும்பத்தினர் தங்கியிருக்கும் மாந்தோட்டத்திற்கு சென்று அவரது வீட்டின் கதவை தட்டியுள்ளனர். அப்போது வீட்டின் கதவை திறந்து வெளியே வந்த முனிராஜிடம் தகராறில் ஈடுபட்ட வெங்கட்ராஜ் தற்போது கல்லூரியில் படித்து வரும் அவரது மகளை அங்கிருந்து இழுத்துச் சென்றுள்ளார். அதிர்ச்சியடைந்த முனிராஜ் அதனை தடுத்த போது அவரை கம்பி மற்றும் கட்டைகளால் சரமாரியாக தாக்கிவிட்டு மாணவியுடன் தப்பியுள்ளார். தாக்குதலில் பலத்த காயமடைந்த முனிராஜ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து அப்பகுதியினர் அளித்த தகவலின் பேரில் தேன்கனிக்கோட்டை டிஎஸ்பி சாந்தி மற்றும் கெலமங்கலம் போலீசார் கொலை குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து முனிராஜின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உடற்கூறு ஆய்வு முடிந்த பின் உடலை உறவினர்களிடம் ஒப்படைத்தனர். ராத்திரி வந்து 1:30 எனக்கு போன் போடுறாரு. நான் போயிட்டு வந்துட்டு பார்க்குறேன். பார்க்கும்போது வந்துட்டு போலீஸோடு தான் நான் போகிறேன். போலீஸோட போகும்போது அங்கே வந்து பணமாக கிடைக்கிறார் அவர். அதுக்கப்புறம் வந்து போலீஸ் வந்து என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு விசாரிக்கும் போது வெங்கட்ராஜ் எனக்கு ஃபோன் போடும்போது அவர் சொல்கிறாரு, வெங்கட்ராஜ் வந்து என்னை வந்து கலடா பண்ணுறதுக்கு வந்திருக்கிறாரு, சீக்கிரம் வாங்கன்றாரு, நான் போலீஸோட தான் வருவேன் அப்படின்னு சொல்லி போலீஸை கூட்டினு போகும்போது அவர் வந்து அங்கே போகும்போது அவர் பணமாக கிடக்கிறாரு. பொண்ணை காதலிச்சாரு, பொண்ணு ஒத்துக்கல, 12வது படிக்குது, 17 வயசு பொண்ணுக்கு. அது வந்து எனக்கு தான் அடையணும், நான் சொல்கிறது தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பையன் வந்து 2-3 முறை வாக்குவாதம் பண்ணா நாங்கள் அவங்க அப்பாவும் நானும் வேண்டான்னு சொன்னோம். மாணவியை கடத்தி கொண்டு தப்பி ஓடிய கொலையாளி வெங்கட்ராஜ் மற்றும் அவரது கூட்டாளியை போலீசார் தேடி வந்தனர். அவர்களை பிடித்து மாணவியை மீட்ட போலீசார் குடும்பத்தினரிடம் ஒப்படைத்தனர். மேலும் கடத்தலில் ஈடுபட்ட வெங்கட்ராஜிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாணவியை கடத்தி கைதாகி ஜாமீனில் வெளியே வந்தவர் மீண்டும் மாணவியை கடத்த முயன்று அவரின் தந்தையை கொலை செய்த சம்பவம் ஒசூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.